கௌசலனுடைய அந்தப்புரத்திலே ராமன் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது வெளியிலே ராமன் காட்டுக்கு செல்லப் போகிறான் என்ற செய்தி பரவிவிட்டது. அயோத்தி எப்படி இருந்தது என்று வால்மீகி எழுதுகிறான். சந்திரஹீனம் இவாகாசம், நிலவில்லாத ஆகாயம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. தோயஹீனம் இவர்ணவம், நீரே இல்லாத கடல் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. அபஷன் நிகதானந்தம், அங்கு ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. நகரம் தே விஜயபிரதா, அந்த நகரம் ஆனந்தம்னு தெரியாம எல்லாம் துக்கத்துல இருந்தாலாம். கிரகே கிரகே ருதந்தஸ்ய, ஒவ்வொரு வீட்டிலேயும் ராமன் காற்றுக்கு போக போகிறான் என்ற செய்தியை கேட்ட உடனேயே அழுகையதான் இருந்ததாம். பர்த்தாரம் கிரகமாகத்தம், வெளியிலிருந்து கணவன் வந்த உடனே மனைவி கேட்பாராம், ராமன் என்ன ஆனான், கிளம்பினானா இல்லையா, காற்றுக்கு போயிட்டானா என்று. இந்த விசாரிப்பதே மிகப்பெரிய செயலாக இருந்ததாம். வாக்பிகி தோத்ரேகி, வாக்கினாலே ராமனை புகழ்ந்து இந்த ராமனா காட்டுக்கு போக போகிறான் என்று மக்கள் எல்லாம் வருத்தப்பட்டார்கள். கிம்னு தேசான் ரிகைகி, ராமன் இல்லாத ஒரு அயோத்தியா நமக்கு வீட்டினால என்ன பிரயோஜனம், ஆகினால எல்லோரும் வீட்டை மறந்தார்களாம். கிம் தாரேகி, மனைவினால என்ன லாபம், கிம் தனேனவா, பணத்தினால என்ன பிரயோஜனம், புத்திரைவா, குழந்தைகளை பத்தி கவலைப்படலையா, கிம் சுகை வாபி, சுகம் ராமன் இல்லைன்னு அப்புறம் நாட்டுல என்ன இருக்கு, என்ன சுகம் இருக்கு, ஏன பசியாதி ராகவம், ராமனை பார்க்கன்னு சொன்னா ராமனை பார்க்காத நமக்கு இதெல்லாம் எங்கன்னு கிடைக்க போறது, ஆகையினால எல்லாரும் வருத்தப்பட்டா அப்படின்னு வால்மீகி எழுதினார். என் கம்பன் ஒரு ரெண்டு பாட்டு எழுதியிருக்காங்க, அற்புதமான பாடல்கள். மனுஷர்கள் வருத்தப்பட்டார்கள் எழுதினா வால்மீகி, கம்பன் எழுதுறார் கிள்ளையோடு பூவை எழுதுறார், மாடத்திலே இருந்த கிளிகள் எல்லாம் எழுதனவாம், அங்கே இருந்த குயில்கள் எல்லாம் எழுதனவாம், பூனைகள் கூட எழுதனவாம், உள் உரையும் பூசை எழுதுவார், இதெல்லாம் கூட பரவாயில்லை. தாயின் வயிற்றிலே இருந்த குழந்தை அழுதது என்று எழுதுகிறான். ஒரு அறியா பிள்ளை அழுதா, இந்த பாடலை படிக்கும்போது சற்று ஆய்வு. தாயினுடைய கருவிலே இருந்த வயிற்றிலே இருந்த குழந்தை அழுதது என்று கம்பன் எழுதுகிறானே, அவனுக்கு இது எப்படி தெரிந்தது என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதுக்கு நான் பதில் எழுதினேன். கர்ப்பமாய் இருக்கின்ற பெண்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற உணவின் ஒரு சிறு பகுதி அந்த குழந்தைக்கு செல்லுகிறதாம். ராமன் காட்டுக்கு போய்விட்டான், போக போகிறான் என்ற செய்தி கேட்ட உடனே கர்ப்பஸ்ரீகள் சாப்பிடவில்லையாம். அவர்கள் சாப்பிடாத காரணத்தினால் வயிற்றிலே இருந்த குழந்தைக்கு சேர வேண்டிய உணவு சேரவில்லையாம். எனவே அது அழுதிருக்கும் என்று கம்பன் யூகிக்கிறான். ஒருத்தரையா பிள்ளை அழுதா, பெரியோரை என் சொல்ல, பெரியவர்கள் அழுதார்கள் என்று சொல்லவும் வேண்டுமா என்று சொல்லுகிறார். அடுத்த பாடல்ல ஆவும் அழுதா, அந்த நாட்டிலே இருந்த பசுக்கள் எல்லாம் அழுதனவாம். இந்த பாடலை படிக்கும் பொழுது வியப்பு, எப்படி பசுக்கள் அழுதும், அப்பொழுதுதான் சிந்தனையை விரித்து அடியருடைய விளக்கம். தினமும் காலையிலே கன்றை அவித்து விடுவார்கள் பால் கலப்பதற்கு, இன்று கன்றை அவித்து விடவில்லை, கன்று வரவில்லை, எனவே தாய் பசு அம்மா என்று கலறி இருக்கிறோம். அந்த குரவு கூட கம்பனுக்கு பசு அழுவது போல் இருந்ததாம். அதேபோல் கன்று அவித்து விடவில்லை, எனவே கன்று கதறியது, அது கன்று அழுவது போல் இருந்ததாம். இதுவும் பரவாயில்லை. அடுத்து ஒரு வரி எழுதுகிறான்,
அன்றளர்ந்த பூ வருதா, தோட்டத்திலே இருந்த அப்பொழுது மலர்ந்த பூக்கள் எல்லாம் அழுதன என்று. இந்த பூக்கள் எப்படி அழ முடியும்? பசு அழுதது என்றால் குரல் இருக்கிறது, கன்று அழுதது என்றால் குரல் இருக்கிறது, பூக்கள் அழுதன என்று சொல்லுகிறாரே. கமலை போல ஒரு கவிஞரை பார்க்க முடியாது. தொடை ஊற்றின் தேன் துளிக்கும் நறும் தாரால்னு தசரதன் எழுதுவாங்க. தேனோடு கூடிய மலர்களை கொண்டு மாலை கட்டி தசரதனுக்கு அறிவிப்பார்களாம். இன்றைய தினம் மாலை கட்டவில்லை, யாரும் பூக்களை பறிக்கவில்லை. பூக்களை யாரும் பறிக்காத காரணத்தாலே பூக்கள் எல்லாம் தலையை தொங்க போட்டன. அந்த பூக்களிலே இருந்த தேன் இருக்கிறதே, அது சொட்டு சொட்டாக சொட்டியது. பூ அழுவது போல் இருந்தது கம்பனுக்கு. பூவும் அழுதா, புனர் புல் அழுதா, பூக்களில் இருந்து தேனை உறிஞ்சிருந்த தேனீக்கள் எல்லாம் அழுதனவாம். இது தேனீக்கள் எப்படி அழுதிருக்க முடியும்? தேனீக்கள் எப்பொழுதுமே பூஞ்சோலைக்கு செல்லாதாம். தசரதன் எங்கே இருக்கிறான் என்று அங்கே சொல்லுமாம். அவன் போட்டிருக்கிற மாலையிலே தேன் இருக்குமாம். அந்த தேனை சுவைக்கு அங்கே சென்று விடுமாம். எனவே பூஞ்சோலைகளுக்கு தேனீக்கள் செல்லவில்லை, தயரதன் இருக்கும் இடத்துக்கு சென்றன. அங்கே போனால் தயரதனுக்கு மாலை அணிவிக்கவில்லை, எனவே இவைகளுக்கு தேன் கிடைக்கவில்லை. தேன் கிடைக்கவில்லையே, சரி நாம் தோட்டத்துக்காக போவோம் என்று தோட்டத்துக்கு வந்தன. அங்கே பூக்கள் எல்லாம் தலையை கவிழ்ந்து தேனை சிந்தி விட்டிருந்தன. அங்கும் தேன் கிடைக்கவில்லை, தனக்கு அங்கும் தேன் கிடைக்கவில்லையே என்று அவர்கள் விஞ்ஞானமிட்டன. அது அழுவது போல் இருந்தது. ஒரு கவிஞனுக்கு ஒரு உரிமை, தான் படுகின்ற துயரத்தை இயற்கையோடு பங்கிட்டுக் கொள்ள விரும்புகிறான். ஆகவே இயற்கை அழுதது, ராமன் காற்றிற்கு செல்ல போகிறான் என்ற செய்தி பரவிய உடனே இயற்கையே அழுதது என்று சொல்ல வேண்டும் என்று கம்பன் எழுதுகிறான். எனவே இயற்கை அழுதது என்று சொல்லிவிடுவோமேயானால் இயற்கையை பூஜிக்கின்ற மனிதர்கள் அழுதார்கள் என்று சொல்ல தேவையில்லை என்று கம்பன் எண்ணிட்டிருக்கிறான். எனவே எல்லோரும் வருத்தப்பட்டார்கள். செய்தியை அறிந்தான் இளைய பெருமாள் லக்ஷ்மணன். சொல்ல முடியாத கோபம், சிற்ற கனல் விட்டு கோபத்தோடு வருகிறார். தேவி பஷ்யது மே வீரியம், கௌசல இடத்துல என்னுடைய வீரம் இருக்க அதை இந்த உலகம் பார்க்கட்டும். ராகவத்தைவ பஷ்யது, ராமனும் பார்க்கட்டும். ஹனிஷ்யே பிதரம் விருத்தம், இந்த கணவர் தசரதன் இருக்காரே அவனை கொண்டுட்டு மன காரியம் பண்றேன் அப்படிங்கிறார். கைகையா பக்த மானசம், கைகையில மனசை வச்சுட்டு அவ சொன்னதை கேட்டு ராமனை காட்டுக்கு அனுப்புறானே, இந்த தசரதனை கொண்டுட்டு மன காரியம் பண்றேன் அப்படின்னு வேகமா கிளம்புறான். ராமன் பார்க்கிறான், இப்பா லக்ஷ்மணா ஏண்டா கோபப்படுற, நான் சொல்றேன் கேளு. நதியில தீர்த்தம் இல்லைன்னு சொன்னா நதியை கோபிச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. நதியின் பிழை அன்று நறும் போனால் இன்மை, மழை பெய்யல ஆகையினால நதியில தீர்த்தம் வரல, அதுதானே உண்மை. ஏன் நதியை போய் பயிற்சிக்கணும்? அவர் நதியை கோபித்துக் கொண்டு பயனில்லை. அப்பே பதியின் பிழை அன்று தசரதன் தப்பு நினைக்கிறியானே, இல்லடா அதுவும் இல்லை. பயந்து நம்மை புறந்தால் மதியின் பிழை அன்று கைகையினுடைய தப்பு நினைக்கிறியானே, அதுவும் இல்லடா. இதெல்லாம் காரணம் இல்லை. மகன் பிழை அன்று பரதன் தப்பு நினைக்கிறியா? யாரும் தப்பு இல்லை மைந்தா, விதியின் பிழை இது. இது விதிதா, அப்படி நடக்கணும்னு ஏற்கனவே எழுதியிருக்குடா, அப்படித்தான் நடக்கும். ஆகையினால விதியின் பிழை, இதுக்கு இனி கோபிக்கலாமா? ரெண்டு அர்த்தம் இருக்கு. தகப்பனார் வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற சட்டத்தின் பிழை, சட்டத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? ஆகவே சட்டத்தின் அடிப்படையில் தான் போகிறேன், நீ கோபிச்சுட்டு பிரயோஜனம் இல்லை என்று சொன்ன உடனே லக்ஷ்மணன் ராமன் காலிலே விழுந்து, எனக்கு எல்லாமே நீதான், தாய் நீ, தந்தை நீ, சகோதரன் நீ, ஏன் எனக்கு தெய்வமே நீதான். ஆகவே நீயும் சீதையும் காணிலே இருக்கும் பொழுது உங்களுக்கு பணிவிடை செய்வதுதான்
எனது நோக்கம். எனவே என்னை உனது தொண்டனாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராமனிடத்திலே சரணாகதி பண்ணுகிறான். இந்த சரணாகதி விசேஷமான சரணாகதி. சீதையோடு கூடிய ராமனிடத்திலே இளைய பெருமாள் இந்த சரணாகதியை பண்ணுகிறான். இது சம்பிரதாயம். ஸ்ரீயப்பதியான நாராயணனிடம் நாம் எல்லாம் சரணாகதி பண்ண வேண்டும். எதற்கு தெரியுமா? எம்பெருமானே, உனக்கு சர்வதா கைங்கரியம் பண்ண வேண்டும். மனித பிறவியின் நோக்கமே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான். கைங்கரியம் என்றால் என்ன? எம்பெருமானே, என்னை மனிதனாக படைத்திருக்கிறாய், நன்றாக படைத்திருக்கிறாய். உனக்கு நான் ஏதாவது செய்தே தீர வேண்டும். என்ன செய்வது, என்ன செய்வது என்று கேட்டு கேட்டு எம்பெருமானுக்கு பணிபடை செய்வது இருக்கிறவே, அதுதான் கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை இன்னமுதல் திருமகளின் திவரையை முன்னிட்டு, பிராட்டியை முன்னிட்டு எம்பெருமானிடம் பிரார்த்திக்க வேண்டும். இந்த நடைமுறையை உலகத்திற்கு காட்டிக் கொடுத்தவன் இளைய பெருமாள். எனவேதான் இதே இளைய பெருமாள் ஆதிசேஷன் அம்சம். அவர்தான் பின்னால் ராமானுஜராக வந்தது. ராமானுஜர் சரணாகதியை பற்றி முழுக்க பாடியிருக்கிறார். ஒவ்வொரு வைணவனும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். இப்படி இளைய பெருமாள் முடிவு செய்த உடனே பக்கத்திலே இருந்த லக்ஷ்மணனுடைய தாயார் சுமித்திரை லக்ஷ்மணனை பார்த்து சில வார்த்தைகளை சொன்னார். சுமித்ரா கச்ச கச்சேகி. லக்ஷ்மணா, நீ போ, நீ கூட போ, கூட போ என்று புனப்புனக மீண்டும் மீண்டும் உபாசதம் லக்ஷ்மண பார்த்து சொன்னா, நீ சொன்னதுதான் சரியான முடிவு, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொன்னான். அதோட நிறுத்தல ஒரு படி மேல போனா, ராமம் தசரதம் வித்தி. அண்ணன் ஞாபகம் வச்சுக்கடா, ராமன் தான் உனக்கு தசரத ஸ்தானத்துல இருக்கிறவன். அவன் பெரியவன். ஏகபிராதா பிதிருஷமானகா, தமையன் தகப்பனார் நிலையிலே மதிக்கப்பட வேண்டியவன். ஆகையினாலே ராமனை தசரதனா நினைச்சு அவனுக்கு நீ பணிவிடப்படணும். நாம் வித்தி ஜனகாத்மஜாம். சீதை இருக்காள் இல்லையோ, அவளை அம்மாவா நினைக்கணும். நம்ம நாட்டினுடைய பழக்கம் இது. மாதிருதேவோ பவா பிதேவோ பவான்னு மாதிரி தன்னை அளித்தால் தமையன் மனை, குருவின் பத்னி, அரசன் பயில் தேவி தன் மனையை பெற்றார். இவர் ஐவர் பேசில் எவருக்கும் நற்சாயல் என்றே நவில். இவர்களெல்லாம் தாயாரா நினைக்கணும்னு சொல்றது. ஆகையினாலே தமையன் மனைவியாயிருக்கின்ற சீட்டையை நீ என்னை எப்படி மதிச்சு நடந்துக்கிறியோ அப்படி மதிச்சு நடக்கணும். அவள் உனக்கு தாய் தாமத்தில் இருக்கிறாள்னாலாம். அயோத்தியா மதவியம் வித்தி. உன்னை பொறுத்த வரையில் ராமன் இருக்கிற காடு இருக்கு இல்லையா, அதுதான் அயோத்தி. ராமன் இருக்கிற இடம் தான் உனக்கு அயோத்தி. ஆகையினாலே அது அயோத்தியா நினைச்சுக்கோ. கச்சதயதயதா சுகம். ஒரு மனுஷனுக்கு முற்பிறவியிலே செய்த புண்ணியம் எப்படி சுகத்தை கொடுக்கிறதோ அந்த மாதிரி உன்னுடைய கைங்கரியத்தினால ராமனுக்கு நீ சுகத்தை கொடுக்கணும். ஆகவே நீ கூட போ, தொண்டனா போ அப்படின்னு சொன்னார். பின்னும் பகரவர் கம்மல்ல வருவனே, மகனே இவன் தென் செல், ராமன் பின்னால போ. தம்பி என்னும்படி அன்று, தம்பிங்கிற முறையில் போகாத. எப்படி போனோம் தெரியுமா? அடியாரின் ஏவல் செய்தி. எம்பெருமானுக்கு அடியவன் என்ற எண்ணத்தோடு ராமனுக்கு நீ எல்லா கைங்கரியம் பண்ணு. அது மாத்திரம் இல்லை, மண்ணும் நகர்க்கே இவன் வந்தீரேன். ராமன் திரும்பி அயோத்திக்கு வந்தா நீ கூடவா? ஒருவேளை அவன் அயோத்திக்கு வர முடியாத நிலைமை இருந்ததுன்னா நீ என்ன பண்ற? அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா முன்னம் முடி என்றனர். அந்த ஆபத்தை நீ வாங்கிட்டு அவனை காப்பாத்துறதுக்கு உன்னுடைய பிராணனை கொடுக்கணும். அப்பதான் நீ என்னுடைய குழந்தை அப்படின்னு சுமித்திரை மாதிரி
ஒரு உயர்ந்த தாயாக பார்க்க முடியாது. லக்ஷ்மணனே இப்படி வாழ்த்தி அனுப்பினார். எம்பெருமான் லக்ஷ்மணனை அழைச்சிருந்து, தம்பே கௌசலே மங்களாசாசனம் பண்ற மாதிரி சில வார்த்தைகள் சொன்னான். குழந்தே ராமா, நீ காட்டுக்கு போக போற, காட்டுல உன்னை யார் காப்பாத்தணும் தெரியுமா? நீ எந்த தர்மத்தை இதுவரையில் காப்பாத்திருக்கியோ அந்த தர்மம் உனக்கு காட்டுல சகாயமா இருந்து காப்பாற்றும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா. நம்ம வாழ்ற காலத்துல தர்மம் பண்ணணும். தர்மத்தை பண்ணாலும் அந்த தர்மம் நம்மளை காப்பாற்றும். நீ தர்மத்தை காப்பாத்திருக்க, 12 வருஷ காலம் இங்க இருந்திருக்க, உன்னோட பழகி இருக்க, நீ தர்மத்துல எவ்வளவு எண்ணம் வச்சிருக்க எனக்கு தெரியும். நீ எப்படி தர்மத்தை காப்பாத்தினோ அதே போல அந்த தர்மம் உன்ன காட்டுல காப்பாற்றட்டும் அப்படின்னு சொன்னார். நீ யாரையெல்லாம் சேவிக்கிறியோ, யாரெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் பண்றாரோ, நீ எந்த தெய்வத்தை எல்லாம் வணங்குறியோ, அந்த தெய்வங்கள் எல்லாம் உனக்கு சகாயமா இருந்து நீ வனத்துல இருக்கிறதே உன்னை காப்பாற்றட்டும். என்ன, இயற்கை தெய்வம் தான் உன்னை காப்பாற்றணும். இங்க தெய்வங்கள்னு சொல்றது ஆகாசம், அக்னி, வாயு, இவைகளையெல்லாம் இவைகளெல்லாம் நாம தினமும் நமஸ்காரம் பண்ணணும். வழியிருது சட்டமே அப்படிதான் சொல்றது. கர்த்தாவை எழுந்த உடனே பஞ்சபூதங்களை நினைக்கணும். அந்த பஞ்சபூதங்களுடைய அனுகிரகம் இருக்கணும், அவையெல்லாம் உன்னை காப்பாற்றட்டும் அப்படின்னார். குழந்தை ராமா, நீ விஸ்வானத்துல பின்னால நமக்கு காட்டுக்கு போனையே, யானி தத்தானி தே அத்ராணி. விஸ்வாமித்திர மந்திர பூர்வமா அஸ்திரம் எல்லாம் கொடுத்தாரு இல்லையா, அந்த அஸ்திரம் எல்லாம் உனக்கு இப்போ காட்டுல ஆபத்து வரைச்சே காப்பாற்றும். இப்ப விஸ்வாமித்திர மந்திர உபதேசம் எதுக்குன்னா, பின்னால ராமன் காட்டுக்கு போக போறான், அந்த காட்டுல அவனுக்கு தொல்லை இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மந்திரபூர்வமான அஸ்திரங்களை எல்லாம் அப்போ உபதேசம் பண்ண, அந்த மந்திரங்கள் உன்னை காப்பாற்றட்டும். தானித்வாமபி ரக்ஷந்தோ குணைஹி சமுதிதம் சதா. அந்தந்த அஸ்திரங்களுக்கு என்ன தன்மை உண்டோ அந்த தன்மையோட ராமா உன்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு மங்களாதாசன் நம்பனா. பா ராமா, இப்போ சொல்றேன் கேளு, இத்தனை நாள் நீ என்ன பண்றீங்க, எங்களுக்கு வேண்டிய பணிவிட பண்றீங்க. பித்ரு சுஷ்ரூஷயா, தாயார் உள்ள மகிழ்ந்து நீ இத்தனை நாள் அப்பாவுக்கு வேண்டிய பணிவிடை எல்லாம் பண்ணிருக்க, ஆகையினால அந்த பணிவிடை பண்ணிருக்கப்பாரு, அந்த பயன் ஒன்னே காட்டுல காப்பாற்றட்டும். அதே மாதிரி தாயாகிய எனக்கு பணிவிட பண்ணிருக்க இல்லையா, மாத்ரு சுஷ்ரூஷயா ததாம், தாயாரையும் தகப்பனாரையும் தெய்வமா நினைச்சு அவளுக்கு பணிவிடை பண்றதுன்னு சொல்றது ஏதோ துர்லபம். அப்படி பண்ணா அது என்ன பண்ணும், நமக்கு சிரமம் ஏற்படுற காலத்துல அந்த தாயார் தகப்பனாருடைய ஆசீர்வாதம் இருக்கும் இல்லையோ, அது காப்பாக்கும். நீ தகப்பனாருக்கு பணிவிட பண்றக்க, தாயாக எனக்கு பணிவிட பண்றக்க, இந்த பணிவிடை இருக்கும் இல்லையோ, அது உன்னை காப்பாற்றட்டும் அப்படின்ட்டு கௌசலா தேவி மங்களாசாசனம் பண்ணா. பெரியவாளுடைய ஆசீர்வாதம், குறிப்பா அம்மா உள்ளம் மகிழ்ந்து குழந்தை ஆசீர்வாதம் பண்ணாருன்னா, அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும் அந்த ஆபத்துகள் எல்லாம் பனி மாதிரி, சூரியனுடைய ஒளிப்பட்ட பனி மாதிரி போயிடும்னார். அதாவது பெரியவாளை சேவிக்கணும். அவ என்ன சொல்லுவா, சதமானம் பரதி. அதப்பா வேதத்துல 100 வயசுன்னு இருக்கு, 100 வயசு நீ நன்னா இருக்கணும், கண் தெரியணும், காது கேட்கணும், யாருடைய உதவி இல்லாம உன்னுடைய காரியங்களை நீயே பாத்துக்கணும், புலன்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டு மனப்பூர்வமா
அம்மாவும் அப்பாவும் ஆசீர்வாதம் பண்ணா இந்த குழந்தை க்ஷேமமா இருக்கும். அதனாலதான் மாத்ரு தெய்வோ பவா, பிதிரு தெய்வோ பவா, ஆச்சாரிய தெய்வோ பவான்னு வேதம் சொல்லிச்சு. பெரியவாளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். ஆகையினாலே கௌசலி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினா இங்கிருந்து ராமன் கிளம்பி சீதையினுடைய அந்தப்புறத்துக்கு போனார். சீதை இடத்துல சொன்னார், அம்மா 14 வருஷ காலம் நான் காட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அகம் கமேஷ்யாமி மகாபலம் பிரியே, நான் காட்டுக்கு போக போறேன், 14 வருஷ காலம் போக போறேன். துவயா ஏவ கவ்யம் இகைவ பாமினி, இந்த 14 வருஷ காலம் நீ இங்க இந்த அயோத்தியிலேயே இருக்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, 14 வருஷம் நான் காட்டுக்கு போக போறேன், அந்த 14 வருஷம் நீ அயோத்தியிலேயே. யதா ஜலீகம் குருதே நகசிச்சிட்டு, யாருக்கும் மனசுல வருத்தம் ஏற்படாம எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துட்டு 14 வருஷ காலம் ததாத்வயம் பச்சோ மம்மா சொல்றத கேளு. அவ மனசு போறாம 14 வருஷம் நீ அயோத்தியிலேயே இருக்க வேண்டியது அப்படின்னு எம்பெருமான் ராமன் சீதையிடம் சொன்னான். சீதை பதில் சொல்ற 14 ஸ்லோகம் எல்லா சீவிரம் எழுதி வச்சுக்கணும். ஆரம்பிக்கிறதே கேட்கிறார், ஆரிய புத்திர பிதா மாதா ராதா புத்திர ததா சுசாம் சுவாமி புண்ணியானி புஞ்சானா ஸ்வம் ஸ்வம் பாக்யம் உபாசதே. இந்த உலகத்துல என்ன நடைமுறை தெரியுமா? ஏ ஆரிய புத்திரா, நல்லொழுக்க சீலரேன்னு அர்த்தம். ஆரியகாந்த வடமொழி சொல்லுக்கு பிராமணன் அர்த்தம் இல்லை. ஆரியன் அப்படின்னு சொன்னா நல்லொழுக்கமுடையவன் அர்த்தம். நல்லொழுக்கமுடைய நரசுடைய குமாரரே, இந்த உலகத்துல என்ன நடைமுறை தெரியுமா? அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, தமையனா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, அல்லது மாட்டு பொண்ணா இருந்தாலும் சரி, அவாவா பண்ணிருக்கிற புண்ணிய பாபத்தினுடைய பலனை அனுபவிக்கிறா. ஆனா மனைவியை பொறுத்த வரையில கணவனுடைய புண்ணிய பாவங்களை அவள் அனுபவிக்கிறார். அவ புண்ணிய பாவத்தை அனுபவிக்கிறார். ஆனா சுவாமி புண்ணியானி புஞ்சானகா, அவாவா புண்ணியத்தை அவாவா அனுபவிக்கிறார். ஆனா மனைவியை பொறுத்த வரையில கணவனுடைய புண்ணியம், கணவனுடைய பாவம், கணவனுடைய சுகம், கணவனுடைய துக்கம் கணவனோடு சேர்ந்து அனுபவிக்கிறவள் மனைவி மாத்திரம்தான். ஆகையினால நீர் கஷ்டப்பட்டுட்டு காட்டு போகுதே, என்ன இங்க சுகமா இருங்கன்னு சொல்றே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டாள். பர்தல் பாக்யம் துணர்வேக, பெண்களுக்கு கணவனுடைய பாக்யம்தான் பாக்யம். ஒரு தடவை கட்டுரை எழுதினேன், தேவ பெருமாளும் திருந்தேவி தாயாரும் தவண உற்சவத்துல எழுந்துள்ளா, திருதேவத்தையா நிறைய திருவாகனங்களை காத்திருந்து எழுந்துள்ளா, எம்பெருமான் ரெண்டடி பின்னால எழுதான், தாயார் முன்ன எழுதான். நான் வெறுமை இல்லை, தாயார் முன்ன போச்சு பார்த்தா திருவாகா பார்த்தேன், நான் எப்படி இருக்கேன் பார்த்தேன், இவ்வளவு அழகா இருக்கேன் பார்த்தேன் அப்படின்னா, உடனே எம்பெருமான் சொன்னானா, பெருமை எனக்கு தான் தரான், நீ நிறைய நகைகளை போட்டுட்டு திருவாபரணங்களோட அழகா பவனி வந்தேனா நான் உன்னை நன்னா வச்சுட்டு கேட்க அர்த்தம், அதனால பெருமை எனக்கு தான் சொன்னானா. அந்த மாதிரி பக்தர்கள் பாக்கியம், கணவனுடைய பாக்கியம்னா மனைவிக்கு மாதிரியேக்காக பிராப்ளம் வச்சு ஆத்துக்கார வசதியா இருந்தா மாமி சௌகரியமா இருக்கா. அதனால ஆத்துக்காரருடைய நன்மை தீமைகள்ல பங்கு யாருக்கும் உண்டுன்னு சொன்னா மனைவிக்கு தான் உண்டு. அது உங்களுக்கு தெரியாதா? நீங்க சுகப்படைச்சே 12 வருஷ காலம் இங்க இருந்தோம் இல்லையோ, நீங்க காட்டுக்கு போதே என்ன பண்ணு சொல்றதே, இது என்ன நியாயம் அப்படின்னு அபஸ்தைவாதிஷ்டம். எப்போ 12 வருஷ காலம் உங்களோட சுகத்துல பங்கேற்கின்றனோ அப்போவே உங்களுக்கு சிரமம் வரைச்சு அதுல நான் பங்கெடுத்துக்கிறேன் இல்லையா, அந்த உரிமை எனக்கு இருக்கு இல்லையா, ஆகையினாலே உங்களோட கூட நானும் வனே வஸ்தவ்யம் இத்யபி. நீங்க காட்டுல இருந்தா நான் காட்டுல இருக்கணும், நீங்க வசதியா இருந்தா நான் வசதியா இருக்கணும், இது சட்டம். ஆகையினாலே என்ன அழைச்சிட்டு தான் போகணும், நான் கூட வரப்போறேன்னா. அதுக்கப்புறம் சொல்றா, நான் பிதாத்மஜோ நாத்மா நான் மாதா சகி ஜனகா, ஒரு பெண்ணுக்கு உற்ற துணை
யாரையும் கேட்டா அப்பாவா அம்மாவா மகனா அல்லது தோழியா அப்படின்னா யாரும் இல்லை. இந்த உலகத்துல அதுவும் பாரத நாட்டுல இகப்பேற்றித நாரீனம் பத்திரி ஏக்கா கதிஸ்தான் ஆத்துக்காரர் தான் எல்லாம் அவர் தான் கதி அப்படிங்கிற பண்பு இருக்க இந்த நாட்டுக்கே உரிய பண்பு. இதுதான் சீதை வலியுறுத்தா ராமாயணத்துல என்ன முக்கியம்னா இதை சொன்னா மற்ற நாடுகளை சொல்றாங்க பாரத நாட்டுக்கு என்ன ஏற்றம்னா பெண்களுக்கு ஒரு தனி கௌரவம் கொடுத்த நாடு இந்த பாரத நாடு. பெண்களை தாய தெய்வமா நினைச்ச நாடு இந்த பாரத நாடு. அதனால இகப்பிரேத்தியா இந்த மண்ணுக்கு பாரத நாடுகளுக்கு இந்த மண்ணுக்கோ தனி மகிமோ உண்டோ அது என்னன்னா பெண்களை உயர்த்தது இதுதான் பெண்களுக்கு கணவன் தான் எல்லாம். ஆகையினால நீங்க தான் எனக்கு எல்லாம் நீங்க இருக்கிற இடம்தான் எனக்கு எல்லாம் எனவே நான் உங்க கூட வரப்போறேன் அப்படின்னு சொன்னான். சுசூசமானே நித்தியம் தினம் உங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை பன்னெண்டு நியத்தா பிரம்மச்சாரிணி நீங்கள் தவக்கோலத்துல இருந்தா நானும் தவக்கோலத்திலேயே இருப்பேன் சாரம்சியே உங்களோட கூட இருப்பேன் உங்களுக்கு வேண்டிய சோதனைகள் தான் பண்ணி கொடுப்பேன். தயா வீர வனேஷு மதுநந்திஷு காட்டுல கிடைக்கிற அந்த புஷ்பங்கள் அந்த பழங்கள் இருக்கு இல்லையோ இதனால சந்தோஷப்பட்டு உங்களோட கூட இருப்பேன். அதையினால சகத்வய கமிஷ்யாமி உங்களோட கூட நானும் காட்டுக்கு வரேன். வனம் அத்தியன சம்சயம் இப்பவே உங்க கூட நான் காட்டுக்கு வரப்போறேன் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நாகம் சக்கிய மகாபாய இவர்த்தும் உத்தியதான் அதனால என்னை விட்டுட்டு காட்டுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு பாருங்க அந்த எண்ணத்தை வேண்டா விட்டுடுங்கோ அப்படின்னா நீங்க இல்லாத இடம் எனக்கு சொர்க்கமா இருந்தா கூட வேண்டாம். சொர்க்கோ அப்படி கபினாவாசா நீங்க இல்லைன்னு சொன்னா சொர்க்கமா இருந்தா கூட எனக்கு வேண்டாம். நீங்க இருந்தா நரகமா இருந்தா கூட எனக்கு அதுதான் சொர்க்கம். உங்களை விட்டு நான் ஒரு க்ஷணம் கூட செஞ்சிருக்க மாட்டேன்னார். உங்களை விட்டு வேற யாரும் இல்லை அது நினைக்கலையா நீங்க என்ன அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கோ அகம் கமிஷ்யாமி வனம் சுதுக்கமம் யாரும் போக முடியாத காடு இருக்க அதுக்கு நான் போறதுக்கு நான் கிளம்பிட்டேன். காட்டுல மிருகாயுதம் மிருகங்கள்லாம் இருக்கும் தெரியும் வானரங்கள் இருக்கும் தெரியும் யானைகள் இருக்கும் தெரியும் பயமான இடம் தெரியும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நீங்க காட்டுக்கு போனோம்னா நான் இப்பவே கிளம்பிட்டேன். அது மாத்திரம் வனைய பீவத்யாமி ஒரு உறுதிமொழி கொடுக்குறேன் காட்டுல நான் வாழ்வேன். எப்படி வாழ்வேன் தெரியுமா எதா பித்திருக்கிறே எங்க அப்பா அத்தனை எப்படி நான் வந்தனோ அதே மாதிரி கொஞ்சம் கூட பேதமே பார்க்க மாட்டேன். தரப்பனார் வீட்டில் இருக்கிறேன் எப்படி இருந்தனோ அதே மனநிலை மாறாம காட்டுல உங்க கூட இருப்பேன். ஆகையினால உங்களுடைய பணிபடி இருக்க அதுதான் எனக்கு முக்கியம் நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் கேட்டான் ராமன் மா சீதே சுலபமா சொல்லிட்ட இந்த காட்டுல எவ்வளவு சிரமம் இருக்குன்றது நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் சொல்றேன் கேது. சீதே ராமன் பாவம் கடல ஜலம் வருது மா உன்னுடைய பேச்சை கேட்டேன் இப்படி ஒரு மனைவியால் நினைத்தோகப்பட்டேன். ஏ சீதே விஷயதா மேஷா இந்த என்ன வேண்டாமா நான் சொல்றேன் கேளு நீ காட்டுக்கு வர வேண்டாம் வராவாதுக்கு தான் உங்களோட கூட காட்டுல இருப்பேன்னு சொன்னீங்க அந்த எண்ணம் இருக்கே அந்த எண்ணத்தை நீ விட்டுடு காரணம் தெரியுமா பகுதோஷம் கீகாந்தாரம் சொல்லிடலாம் உங்களோட கூட இருப்பேன் அது சொர்க்கம் நான் காட்டுக்கு வரேன் அப்படின்னு சுலபமா சொல்லிடலாம். பிராக்டிக்கலா பார்த்தா இந்த காட்டுல படுற சிரமங்கள் இருக்க அதெல்லாம் பகுதோஷம் எவ்வளோ சிரமங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது அவ்வளோ சிரமங்கள் இருக்கும். பழம் கிடைச்சா சாப்பிடணும் கிடைக்கலன்னா பட்டினி இருக்கணும் அங்கே என்ன கிடைக்கிறதோ அதுதான் சாப்பிடணும். படுக்கலான்னு நினைச்சோம்னா மிருகங்களுடைய சத்தம் கேட்கும் பயங்கரம் இருக்கும் எத்தனை தோஷங்கள் இருக்குன்னு தெரியுமா இந்த தோஷமெல்லாம் நினைச்சு பார்க்கறேன் நான் தான் போயாகணும் நீ ஏமா கஷ்டப்படணும் நீ வர வேண்டாம் பகுதோஷம் கீகாந்தரம்
வனம் மித்யாபிதீயதே எல்லாரும் சொல்லியிருக்கேன். காட்டுல வாழ்றது கஷ்டம்னு சொல்லியிருக்கேன். ஷீதே சுத்தமா இருக்கிறவர், ஆகையினால இங்கே இரு, காட்டுக்கு வர வேண்டாம். அது மாத்திரமில்ல, அகோரத்திரம் சந்தோஷா, சந்தோஷம்னு நாமா வரவேற்கணும். காட்டுல சந்தோஷமே கிடையாது, பயம் இருக்கும், ஒண்ணும் கிடைக்காது. அப்படி இருக்கிட்டு நாம ஒழுக்கட்டாயமா சந்தோஷிக்கணும். அதனால நீயே சிரமப்படணும், வர வேண்டாம். இங்கே இது அங்க இருக்கிற காட்டுல இருக்க காய் கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறத விட சௌக்கியமா இங்கேயிரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ராமன் சொன்னான். அதுக்கப்புறம் சீதே மறுபடியும் பேச ஆரம்பித்தார். மனம் நனேதும் நீங்க காட்டுக்கு அசுமோட்டேன்னு சொன்னேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஒரு பெண்ணுடைய உண்மை நிலையை என்ன தெரியுமா? பதிஹீனாது யானாரி சாமதக்ஷதி ஜீவிதம். அதுக்கார இல்லாம தனியா ஒரு பெண் இருந்தா அவளால இந்த உலகத்துல வாழ முடியாது. இந்த உலகம் வெறுமை இருக்காது, ஏதாவது சொல்லுவோம், அதுகாரோட இருக்கணும். அதனால பதிஹீனா, அதுகார் இல்லாம தனியா ஒரு பெண் இருந்தா உலகம் இருக்கே அவளை வாழ விடாது, வாழ முடியாது. ஆகவே உங்க கூட இருப்பேன். காமமேவம் விஷம் ஆமா, உங்க கூட இருக்கணும், அதுதான் எனக்கு விருப்பம். உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன். இப்படி கணவனோட கூட தான் மனைவி இருக்கணும் அப்படிங்கறது இருக்க, நீங்க சொல்லி கொடுத்த பாடம் இருக்கு. நம்ம வாழ்ற காலத்துல எனக்கு நீ சொல்லி கொடுத்த பாடம், ஆகையினால நீங்க சொன்ன பிரகாரம் உங்களோட கூட தான் இருப்பனே தவிர நான் தனியா இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னார். அது மாத்திரம் இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றமே, யாருன்னா யௌவனத்துல இருக்கச்சே அப்பா அப்பா பாதுகாப்பு, அப்புறம் கல்யாணமான உடனே ஆத்துக்கார் பாதுகாப்பு, பாதுகாப்புன்னு எழுதுறாரு, ஞாபகம் வச்சுக்கணும், பாதுகாப்புன்னு எழுதுறார். அது மாத்திரம் இல்ல, வயசான விற்பாடு மகன் பாதுகாப்பு. இப்படி பெண்கள் தன்னுடைய பாதுகாப்பு தான் இருக்க வேண்டி இருக்கு. காரணம் என்னன்னா, அவளுக்கு மெல்லியலாள்னு பேரு, மென்மையான தன்மை உடையவர்கள். மென்மையான தன்மை உடையவர்களா இருக்கிறதுனால பாதுகாப்பு நிச்சயமா வேணும். வன்மையா இருந்தா பாதுகாப்பு தேவையில்லை, மென்மையானவாளுக்கு பாதுகாப்பு வேணும். பெண்களுடைய மென்மையான சுபாவத்துக்கு பாதுகாப்பு அவசியம். குழந்தையா இருக்க அப்பா பாதுகாக்கிறார், கல்யாணம் வேட்பாடு ஆத்துக்கார் பாதுகாக்கிறார், பெரியவரான வேட்பாடு பையங்க பாதுகாக்கணும். அவள்தான் இவளுக்கு பாதுகாப்பா இருக்கணும். பெண்கள்லாம் சுதந்திரம் இல்லாதவர்கள் ஒரு அர்த்தம் சொன்னார், அதெல்லாம் அர்த்தம் சுதந்திரமா இருக்க முடியாது. அவளுடைய பலவீனம் இருக்கு இல்லையா, பிசிக்கலி அவளுடைய பலவீனம் இருக்கு இல்லையா, அதனால அவள் பாதுகாப்பு வேணும். உங்களுடைய பாதுகாப்பு தான் நான் இருந்தாலும், எனவே உங்க கூட தான் வரப்போறேன் அப்படின்னார். பரதம் பதிவிரதம் தீனம், உங்களுக்கு சொந்தமானவள், கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதே சொன்னாரு சொன்னாரு எங்க அப்பா. பத்தியபிரதா மகாபாகா தகப்பகா கல்யாணம் கொடுக்கிறதே கணவனோடு கூட இருக்கிறவள்னு சொன்னா, அந்த வார்த்தையே பொய்யாக்காதுங்க. என்ன நீங்க அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா, நேதும் மருகதி, அதனால நான் தனியா இருக்க முடியாது, நீங்க அழைச்சிட்டு தான் போகணும், அதனால என்னை அழைச்சிட்டு போங்கோ அப்படின்னு மறுபடியும் வார்த்தைகளால வலியுறுத்தினா. ராமன் எவ்வளவோ சொன்னா கேட்கல. கடைசியில சீதை பார்க்கலாம், பிரணய கழகம்னு பேரு. போயும் போயும் உங்களுக்கு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரே, நான் என்ன சொல்றதுன்னு கேட்டாராம். என்ன ஆக்சிட போறதுக்கு நீங்க பயப்படுறீங்க, வைவேக எங்க அப்பா உங்களை நம்பிதானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, பாணிஸ்வர பாணினா சொன்னாரோ இல்லையோ, கையை பிடிச்சதாரு இல்லையா, நான் இப்ப காட்டுக்கு போறேன்னு கை விட்டுட்டு போறேலே, இது என்ன நியாயம், எங்க அப்பா ஒரு தப்பு பண்ணிவிட்டார், உங்களை ஆண்மகன் நினைச்சிருந்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார், ஒரு பெண்ணை பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு. இது பிரணய கலகம்னு பேரு. எப்படியாவது ராமனை சம்மதிக்க வைக்கணும், அதுக்காக போயும் போயும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு பாருவா அப்படின்னு சொல்லவில்லையா, அந்த மாதிரி நம்ம வேலை செய்த ஆரம்பிச்சா பிரணய கலகம்னு பேரு. இந்த கலகத்துக்கு என்ன காரணம்னா, கணவனை விட்டு ஒரு நிமிஷம் கூட தெரியக்கூடாது, ஆத்துக்கார கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வலியுறுத்தி நானும் காட்டுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்னா, மேலே என்ன நடந்ததுங்கிறத நாளைக்கு பார்க்கப்போறோம்.